கருவுற்ற பெண்கள் கருவை கலைக்க விரும்பினால் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கும் முறை கருகலைப்பு மாத்திரைகள்தான். கருகலைப்பு மாத்திரைகள் எதிர்மறை பக்க விளைவுகளை அளிக்கக்கூடியவை. ஆகவே மருத்துவ கண்காணிப்பில் அவற்றை பயன்படுத்துவது நல்லது. கருகலைப்பு மாத்திரைகளை எப்போது சாப்பிடலாம் என்பது குறித்து பெண்களிடம் பல சந்தேகங்களும் உள்ளன. கருவை கலைத்திட வேண்டும் என்று 100% உறுதியாக முடிவெடுத்தால் மட்டுமே மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். கருகலைப்பு மாத்திரைகளை சாப்பிடுவதற்கு முன்பு அல்ட்ராசவுண்ட் எனும் ஸ்கேன் பரிசோதனை செய்வது நல்லது. இந்த பரிசோதனை மூலம் கரு கர்ப்பப்பைக்குள் சரியாக உருவாகி உள்ளதா அல்லது கர்ப்பப்பைக்கு வெளியே உருவாகி உள்ளதா என்று உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். கர்ப்பப்பைக்கு வெளியே கரு உருவாகி இருந்தால் கண்டிப்பாக கருகலைப்பு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள கூடாது. அது ஆபத்தான விளைவுகளை தான் உண்டாக்கும். கர்ப்பப்பைக்கு வெளியில் கரு உண்டாகி இருக்கும் நிலையில் கர்ப்பப்பைக்கான மாத்திரைகளை சாப்பிட்டால் சின்னப்பையிலிருந்து கர்ப்பப்பைக்கு வரும் ஃபெலோபியன் குழாய் வெடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படலாம். அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை எத்தனை நாள் கர்ப்பம் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளவும் முடியும். கருவுற்று 9 வாரங்களுக்கு மேலாக கடந்திருந்தால் கருகலைப்பு மாத்திரைகளை உண்ணக்கூடாது. கர்ப்பம் தரிந்து 49 நாட்கள் காத்திருந்தால் மருத்துவ கண்காணிப்பு இல்லாமல் மாத்திரைகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கரு தரித்த 1-2 வாரங்களுக்குள் கருகலைப்பு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்காலத்தில் மாத்திரையின் மூலம் கரு கலைத்திட 95% முதல் 97% வாய்ப்பும் உண்டு. நாட்பட்ட அட்ரினல் செயலிழப்பு, இரத்த சோகை, இருதய நோய் மற்றும் கட்டுப்படுத்தாத வலிப்பு குறைபாடு போன்ற உடல்நல பாதிப்பு இருப்போருக்கு இந்த விஷயத்தில் முறையான மருத்துவ கண்காணிப்பும் அவசியம். கடைசியாக மாதவிடாய் நின்று 49 நாட்களுக்குள் கருகலைப்பு மாத்திரையை சாப்பிட்டுவிட வேண்டும். தவறினால் கருகலைப்புக்கு பின்னர் அதீத மற்றும் ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு போன்ற வேண்டாத பின் விளைவுகள் உருவாக வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணுச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.